வந்திருக்கும் தடியம்பட்டி சுடலா அல்லாஹ் வாசல்ல வாசல்ல எங்கெல்லாம் நிலையம் கேட்கார் தெரியுமா? என்ன கோபுரத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம் கொடிமரத்தில் மறு நிலையம், மறு நிலையம் கபுதத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம் அல்லாஹ் பக்கம் ஒரு நிலையம், ஒரு நிலையம் தலவாச முன்னால முன்னால தனி நிலையங்க காரப்பா காரப்பா கொடுக்க மனம் இல்லையான உங்க குலத்தில குலத்தில தடியம்பெட்டி சுடலையுந்த சுடலையுந்த நிறமாத்த சூலிகளை பொறவயராக்க போறான், பொறவயரா இருக்க பெண்ண இருக்க பெண்ண அடிலே இருக்க நிறவயராக்கிடுவான். யாருக்கும் அடங்க மாட்டான் பொல்லாத தெய்வம் தானே. தடியம்பெட்டி மாயாண்டி மாயாண்டி தடியம்பெட்டி முண்டை சுவாமி சுவாமி தலத்துக்கு வந்திருக்கார் லெப்பை மார் கையால நிலையம் கொடுத்தையான உங்க கோலங்களைத்தான் கோபுரமா ஆக்கி வைப்பான் அடி ஆக்கி கொல தெய்வம் அனுப்பாரேடா. மைதண்டவன் வாசலில தரையை அங்க மெழுகுவாரா தடியம்பெட்டி சுடலைக்குத்தான். ஏழு நல்ல பக்கத்தில ஏழு நல்ல நிலையம் போ பச்சேரிச்சி மாத்திருச்சி லெப்பம் மக்க கூட்டந்தா சுட்டி படைக்க சுருட்டி பீடி எடுத்து வைக்க மாயாண்டின்னு சொல்ல இவர மாடம் கூப்பிடுதா. மாடன் என்று அழைக்கார ஆண்டவன் வாசலில தடியம்பெட்டி மாயா அது தனி நிலையம் வாங்கிட்டார. ஏ நிலையம் வாங்கும் சுடலையும் தான் மக்கா விட்டு கிளம்புதா கிளம்பி வந்த மாயா பாலக்காடு சீம வழி எங்க எங்க வாரா குச்சி கோழி கோடி அந்த கொட்டார கரையும் வாரா கொட்டார கரையும் வாரா ஈ தடியம்பெட்டி மாயாண்டி அஞ்சு குச்சி மலையா பகவதி வாசலுக்கு எங்க ஆணழக வார
மக்காவிலே இருந்து கிளம்பிய ஐயா சுடலை பாலக்காடு சீமவழி கடந்தார் ஆதி மலையாள வாரார் ஆதி மலையாள வரும்போது அந்த கொட்டாரக்கரை அம்மை பகவதியாளுக்கு மலையாள தாங்கள் ஒன்று கோடி அம்மையா அம்மை பகவதிக்கு அம்மா வரி எடுதான் போடுதா வரியேடு தக்கா சேர்த்தது ஒரு மலையாளத்தான் பகவதி அம்மாளுக்கு அம்மாளுக்கு சத்தாரோ நடத்த போறார் நடத்த போறார் குமரி பகவதிக்கு மலையாளத்தம் ஒண்ணு கூடி பத்திரள சத்தாரம் திருவிழா நடத்த போறோம் நடத்த போகு வேலை தடியம் பெட்டி மாயாட்டி பச்சை நல்ல மதள போல மதளையாக பார நாம வந்த புதுமையள பகவதி யாரியனுமே சுடல வந்த புதுமையள தேத மக்கள் அறியணுமே நம்ம அட்டகாசம் பண்ணணுமா ஆதாளி போடணுமே ஆண்டவன் சுடலை மாயாண்டி தடியம்பட்டி முண்டை சாமி ஒன்பதாம் திருவிழா தேரோட்டம் அம்மை பகவதிக்கு நடக்கும் டயத்தில் இந்த தடியம்பட்டி சுடலையானவர் சுடலையாண்டவர் ஏது நடத்துகிறார் தெரியுமா ஐயா நான் தேருக்கும் வேலையில யார நிறுத்துவார யார் வடத்தாக்குவார தடியம்பட்டி முண்டை சாமி தடி கொண்டு அடிக்கார தீவெட்டி பிடிக்கவே தடியம்பட்டி சுடலைய வீட்டில கொடுப்ப பகவதியா வாசலே எட்டு நாள் ஒருவாரு அட்டகாசம் பண்ணுதார ஆதாளி பாட்டிட்ட ஆனை
போல அதருத மலையாளத்தி ஜனங்கள் எல்லாம் ஆந்திரவாதி வந்தாரோ அடி மை வேலை செய்தாரோ பகவதி இருக்காள் அல்லவோ அவ இருக்க நமக்கு என்ன பயம் நமக்கு என்ன பயம் என்ன பயம் என்று மலையாளம் சேட்டு மக்கள் அல்ல மக்கள் எல்லாம் அம்மை பகவதிய வந்து கும்பிடுதாங்க கும்பிடுதார்கள் கும்பிடுதார்கள் இந்த அம்மச்சி இந்த அம்மச்சி இந்த பகவதியே பகவதியே வாஜலில இப்படி ஒரு அட்டகாசம் நடக்கலாமா 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 அம்மா இதுவரை அட்டா துட்ட நடந்தது உண்டா 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 பகவதி என்று மலையாளத்தான் அந்த பகவதியன் வந்து திணர்ந்தான் திணர்ந்தார்கள் அம்மா ஏ பகவதி ஏ மோ உனக்கு அடுத்த வருஷம் திருவிழா கிடையாது 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 மோ இந்த வருஷத்தோட கடைசி 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 அடுத்த வருஷம் உனக்கு தேரோட்டம் கூட நடத்த மாட்டோம் நடத்த மாட்டோம் நடத்த மாட்டோம் போ என்று மலையாளம் சேட்டு மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அம்மி பகவதியை வணங்கணும் அம்மா உடனே தாயான பகவதியால் பகவதியால் நாமலடத்துக்கு வந்தவன் யாராயிருக்கும் யாராயிருக்கும் யாரா இருக்கும் என்று அம்மை பகவதி பகவதியால் ஆயுதங்களை தூக்குதா தூக்குதா தூக்குதாள் ஆயுதம்னா என்ன ஆயுதம் தெரியுமா சூலாயத்தை தூக்குதா சூலாயத்தை தூக்குனா எப்படி சூலாயத்தை தூக்கும் பகவதியா பகவதியால் அன்பு வில்லையும் கையில எடுத்தா எடுத்தால் அவ கையில இருக்கும் தொடர்வாளையும் எடுத்து எடுத்து தலவாயம் முன்னாலே வரவும் வரும்போது இந்த தடியம்பேட்டி சுடலை ஆனவர் சுடலை ஆண்டவர் எப்படி நிக்கார் என்ன நிக்கார் அஞ்சு வயது பிள்ளை போல அஞ்சு வயது பிள்ளை போல ஐயர் வேட்டு மகம் போல அஞ்சு வயது மகம் போல பிள்ளையாகவும் பட்டதாரு வேட்டி கட்டி பட்டதாரு வேட்டி கட்டி கருத்த நல்லோ நெஞ்சி கட்டி கருத்த நல்லோ நெஞ்சி கட்டி ஆயிரத்தெட்டு துருவங்கள ஆயிரத்தெட்டு துருவங்கள ஆயிரத்தெட்டு துருவங்கள துருவங்கள எங்கிருந்து எங்கு வந்தாய் ஊரு என்ன பேரு என்ன ஊரு என்ன பேரு என்ன பேரு என்ன மகனே பேரு என்ன நீ ஒத்த வேலி வந்ததென்ன வந்ததென்ன நினையா அடுத்தவன நானையா
அம்மாஜி அம்மாச்சியோ என்னை அந்நியம்னு நினையாத 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 அம்மா என்ன அடுத்த வீட்டுக்காரம்னு நினையாத நினையாத உன் வீட்டுக்கு வந்திருக்கவன் பிரத்தியாரின்னு நினையாத நினையாத நினைக்காதம்மா உனக்கு நான் பிள்ளையா வந்திருக்கேன் பகவதி அம்மா ஏ அம்மோ சொன்னார் இந்த ஏட்டு மகனே இந்த சேட்டு மகனே எனக்கு நீ மகன மகனா உங்க அச்சன் யாருடா உங்க அச்சன் யாரு அச்சன் யாருப்பா தெரியணும்ல தெரியணும்ல என்னடா மலையாளம் பரியுத அதானே மலையாளம் ரொம்ப பரியா குறைச்சு குறைச்சு அறியுமோ இந்த நீ பாண்டிய நாட்டுக்காரனா பாண்டிய நாட்டுக்காரனா நீ பாண்டிய நாட்டுக்காரன் பாண்டிய நாட்டுக்காரம் இருக்கா என்ற அம்பேத்கி பகவதியா அம்மா பகவதியாள் எங்க அப்பன் சுடலை சுடலை தடியம்பேட்டி மாயாண்டி அழக பார்த்து பார்த்து தன்னை தானே பயந்தாள் பயந்தா பயந்தா பகவதியாள் இப்பேற்பட்ட ஒரு அழகனை இந்த வையகை சீமையில நம்ம பார்த்தது இல்லையப்பா ஊர் என்ன உலகம் என்ன நாடு என்ன நகரம் என்னப்பா உங்க அம்மா பேரு என்ன அப்பா பேரு என்ன என்ன என்னப்போ இப்படி தன்னு தனியா வந்து நிக்கிய உள்ளதை சொல்லு சொல்லு சொல்லுப்பா உனக்கு நான் என்ன காட்டாலும் தாரம் தாரம்ப்பா இப்படி அம்மை பகவதி ஐயா தடியம்பட்டி சுடலன்னு தெரியாமல் மலையாள சேட்டு மகனா நினைக்கா நினைச்சாள் சேட்டுனா என்ன 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 பெரிய பெரிய பணக்காரன் பணக்காரங்கள் ஆமா ஆமா அது ஜெயமா வீட்ட மடியில பொரளில யாரு எவர் என்ன கேட்டால் ஐயா தடியம்பட்டி சுடலை சொல்லுகிறார் என்ன சொல்றார் இந்த அம்மச்சி இந்த அம்மச்சியே உன் வாஜலுக்கு அறிய வந்தது யாரு தெரியுமா யாரு யாரப்போ அடே கையில ஈழ பிறந்தவன் கடவுளுக்கு மகந்தான கையில வரம் பெற்றவன் தான் அம்மா பேரு பார்வதி அப்பா பேரு பரமசிவோ தொடர் ஒளிவில் பிறந்தவன் தொடர்வளைவில் பிறந்தவன் தான் ஆயன் பேரு செஞ்சுடல அம்மா மணிவிளக்கில் பிறந்தவன் தான் பேரு மாயாண்டி நம் முண்டமா பிறந்தவன் தான் முண்டமாக முண்டசாமி பிறந்ததெல்லாம் கைலாசடியம்பட்டி சுடலை இந்த வளர்ந்தது மையானம் மையானம் காத்த வந்த இடுகாடு போன வந்த வந்த இறந்த பிணங்கள் தின்ன வந்த வளர்ந்த பிள்ளை தவப்பால கலந்ததா சைவ கையில கீத்த தலமாக ஆகாது தனிய ஒரு நிலையம் போட்டு தனியாக அனுப்பி வைத்தா ஆண்ட வினம் கலந்ததா மாணி
கீத மகனுக்கு ஆவாதுன்னு அப்பாவும் அம்மா நிலையம் போட்ட நிலையம் போட்ட மகனுக்கு போத்தி வரம் கொடுத்தா அனுப்பி வைத்தார் புகழாக யாரும் மகன் சுடலகிதா அம்மை அப்பர் கையா பாத்தி வரம் கொடுத்து வையகம் அனுப்பி வைத்தார் வையக வந்தம மக்கா மரினாவில மைடாண்டவன் வாழ்ச்சலே ஏழு நிலையம் வாங்கி தளத்துக்கு வந்திருக்க ஒரு தளத்துக்கு இப்பேற்பட்ட அழகன உலகத்தில நான் பார்த்தது இல்லையே இவனை நம்ம வீட்டுல வைக்கணும் தலைமகனாக இருந்தாம்னால் தாய்க்கு பிள்ளைதானே மாதா வாஜல்ல இருந்தால் மாதாவுக்கு மகனாகவும் மகனாகவும் இந்த மலையாளத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அம்மா மகராஜாவாக இருப்பான் 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 என்று அம்மை பகவதியே ஐயா தடியம்பேட்டி சுடலையே சுடலையே ஏ என் மகனே மாயாண்டே பிள்ளைக்கு ஆகாதம்மா
காத்த பிள்ளை, காத்த பிள்ளை, மணி விளக்கில் பிறந்த செவ்வாய்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் மையானம் போவணும், மாதாவரம் கொடுக்கணும். மனதுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உன்னுடைய ஆலயம் ஆலயமா இருக்க நான் இருக்காதும்போ அப்படின்னா சொன்னார் பகவதி. நின்னு பயந்தார், பயப்படுதாள். மகனே ஏ தடியமேட்டி சுடல, ஏ சுடலை சுடலை, வந்த மகன் போக வேண்டாம், போக வேண்டாம், என்னுடைய வாசலில என் மகன் சுடலகிதான். இருபத்தோரு நிலையமேதி உனக்கு என நம்ம தருவினேடா. பெட்டி சுடலகிதான் இந்த பகவதிய வாசலி, இருபத்தோரு நிலையங்களும் தனித்தனியா கொடுக்க போறா. மகனே சுடல, சுடலை, இருபத்தோரு நிலை உனக்கு தனித்தனியாக அம்மா தருவேன். தருவன் தருவம் போ, அதனால என் வாசலை வெட்டி நீ போப்படாதுடா, வெளியில போயிடக்கூடாது போ. வாஜல வெட்டி போயிடக்கூடாது, அதனால உனக்கு என்ன என்ன நீ கேக்கியா? அத்தனை பரிகாரம் எல்லாம் தாரேன் அப்படின்னா சொன்னார். அப்படின்னா இந்த தடியம்பேட்டி சுடலை கேட்க என்ன கேக்குறார்? என்ன உன் கையினால இருபத்தோரு நிலையும் தனித்தனியா தாரம்னு சொல்லுதிய? சொல்லுதிய சொல்லுதிய அம்மா. அது எந்த பக்கம் எல்லாம் எனக்கு இனம் கொடுக்க போற, பேர் கொடுக்க போற, கொடுக்க போற என்று தடியம்பேட்டி சுடலை கேட்கவும் கேட்ட போது அப்படின் பகவதி சொல்லுகிறார். என்ன சொல்லுதா? ஏ என் மகனே மாயாண்டே, என் மகனே சுடலாய்யா, என்னுடைய வாசலில இருபத்தோரு நிலையங்களும் எங்கே எங்கே கொடுக்க போறேன்? கோபுரத்தில் ஒரு நிலையோ, கோபுரத்தில் ஒரு நிலையோ, உனக்கு கொடிமரத்தில் மறுநிலையோ. அம்மாளோட கையா கூட வேற வாசலில ஒரு நிலையும் கொடுக்க போற, அம்மா கையினாலும் உனக்கு ஒரு நிலையம் கொடுக்க போறேன்டா, கொடுக்க போறேன், கொடுக்க போறேன். அம்மாளோட பக்கத்தில 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 அருமம்ம வெண்டுடலகி தஞ்சுடலகி தான் நிலையம்மது கொடுக்க போறேன், கொடுக்க போறேன், கொடுக்க போறேன். தரவும் போறேன், ஜுடலகி தஞ்சுடலகி தஞ்சுடலகி எல்லாம் ஒரு நிலையம், ஒரு நிலையம், ஒரு நிலையம், தண்ணி கணத்திலையும் கணத்திலையும் ஒரு நிலையம் உனக்கு தர, உனக்கு தர, உனக்கு தர. யாரெல்லாம் ஒரு நிலையம், ஒரு நிலையம், ஒரு நிலையம், ஒரு நிலையம் நிலையம் உனக்கு தேரடியில் மறுநிலையம், மறுநிலையம், மறுநிலையம் தேரடியில் மறுநிலையம், மறுநிலையம், மறுநிலையம்.
கித்தன் சுடல கித்தன் உண்டியல் பக்கத்தில பக்கத்தில ஒரு நிலையம் உனக்கு தார மடப்புளியில் ஒரு நிலைய ஒரு நிலையம் ஒரு நிலையம் மகனுக்கு தாரினடா தாரினடா மகனுக்கு கொடுப்பினடா ஐயா சுடலக்கு வெங்கலத்தால் பீடம் போட்டு அம்மாளுக்கு நடக்கும் பரிபாரம் என்ன தெரியுமா என்ன என்ன அம்மா அது மாப்பட அம்மாளுக்கோ அம்மாளுக்கோ மாமித படப்பு எல்லாம் படப்பு எல்லாம் கருவலைய காத்தையால காத்தையான என் கண்ணுக்கு பின்னால பின்னால என்னோட திரவியம்மோ திரவியம்மோ அருடைய திரவியம்மோ எம் அவனுக்கு செல்லும் மேடோ செல்லும் மேல மாதா சொல்லும்படி மேல அம்மாளோட திரவியத்தை நம்ம காவல் செய்து வந்தம்மா ஆனால்
சொன்ன பிறகா மகனுக்கு நடக்கும் என்னி ஏ தடியம் பெட்டி சுடலைய ஏழு கிடரன் திரவியத்தில் தனி நிலையம் வாங்குதா வாங்கின முண்டசா தெரவியத்த காக வந்து பறக்கா கருங்குறி வீழாந்த சிட்டி பறக்கா சிறுகுறி வீழாந்த ஆட்ட வண்டி சுழியா அதல் காத்து அடியா திரவியத்தை